அம்மாவுக்கு என்ன வயசு ஆகுது? 65 வயசு. இந்த மீன் வியாபாரம் தானா புள்ளவே? என்னென்ன மீன் அதிகமா போகுமா? அதிகமா போறது அது அசிலா, வஞ்சிரம், வம்பாலு, கவளை, குழம்பு கவளை. அதாவது வம்பாலு, சீலா, வஞ்சிரம், சங்கரா, கிழங்கா, கோலா மீன், கிழங்கா மீன், எறா, எறா, நண்டு, கடமா, கடமா, இதெல்லாம் வந்து வளர்ப்பு மீனுங்க. வளர்ப்பு மீன் அது வந்து இது வவாலு, ஏரி வவாலு, கட்லா, அது வந்து இது பங்குச்சம், புட்டு பண்றது சொரா. சொரா புட்டுன்னா என்ன அர்த்தமா? சொரா புட்டுன்னா தொக்கு மாதிரி இருக்கும், தொக்கு மாதிரி இருக்கும், நல்லா நம்ம இது உப்மாவுக்குன்றோம்ல அதே மாதிரி செய்யணும். இந்த மீனா? அதான் அது சொரா, அதான் சொரா மீன். இது என்ன கடல் சொராவா இல்ல என்ன சொரா? கடல், கடல் மீன், அதெல்லாம் கடல் மீன். இதெல்லாம் வளர்க்குற மீன், இதெல்லாமே கடல் தான். குழம்புக்கு ரொம்ப நல்லதா? முள் இருக்குமா? இருக்காதாம்மா? இதுல முள் இருக்காது, ரொம்ப நிறைய முள் இருக்காது, நிறைய முள் இருக்காது. இது ஐலா, இதுல முள் இருக்காது, ஒரே முள் தான். ஐலான்றதுல முள் இருக்காது, முள் இருக்காது, நடு முள் மட்டும்தான். இது ஒரு சங்கரா, இது கிளி சங்கரா. இது பேர் வந்து கிளி சங்கரா. கிளி சங்கரா ஒரே முட்டுதான். இந்த மீன் பேர் வந்து கோலா. வறுக்கும் வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம். கோலா மீன், கோலா மீன். இது கிழங்கா மீன். இதுக்கு பேர் வந்து கிழங்கா மீன். சிறு முள்ளு இருக்கும் இதுல, சிறு முள்ளு இருக்கும். இதுல ஒண்ணு முள் இருக்காது, நடு முள் மட்டும்தான். இந்த மீனுக்கு என்னமா பேரு? சீலா. சீலா, சீலா மீன், சீலா மீன், சீலா மீன். வஞ்சிரம் மாதிரி இருக்கும் இது. இதுக்கு பேர் என்னமா? இது வந்து குளத்து மீன், ஜிலேபி. ஜிலேபி, ஜிலேபி, ஜிலேபி வந்து ஸ்லைஸ் போடலாமா இல்ல? ஸ்லைஸ் போடலாம், ஸ்லைஸ் போடலாம், பெருசா இருக்குல்ல, ஸ்லைஸ் போடலாம். இப்ப இருக்கிறதுல மக்கள் கொஞ்சம் நல்ல சக்தி உள்ளது எதுமா? சக்தி உள்ளது என்று சொல்ல முடியாது. இது வந்து இது வஞ்சிரம் சத்து உள்ளது, கடல் வவாலு, அதெல்லாம் தான் சத்து உள்ளது. இது வந்து காரப்பொடி, 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 பெருசா காரப்பொடி இருக்கும். இந்த பனிக்கு அந்த மழைக்கெல்லாம் நல்லது. மிளகுலாம் போட்டு செய்வாங்க அந்த காரப்பொடி எல்லாம். மீன் சாப்பிட்டா பொதுவா எது எதுக்குலாம் நல்லதுமா? எது எதுக்கு நல்லதுன்னா, இந்த மத்தி மீன் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லது, காளா மீன் சாப்பிட்டா நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. காளா மீன் அந்த ஒரு ஒரு மீனுக்கு ஒரு ஒரு வகை சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நல்ல ரத்தம் ஓட்டம் இருக்கும், நல்ல இருதயத்துக்கு நல்லது, நல்ல இது, நல்ல ரத்தம் இது பண்ணும். இப்ப இந்த மீன் எல்லாம் எங்கிருந்து வருதுமா? காசிமேடு, காசிமேடு, காசிமேடு. இப்ப நீங்க போய் அங்க வாங்கிட்டு வருவீங்களா? ஆமா, நாங்க போய் எங்க பசங்க போய் வாங்கி வருவாங்க. எனக்கு இப்ப முட்டி வழியால போறதில்ல, எங்க பசங்க போய் வாங்கி வருவாங்க ஆட்டோல. இப்ப உங்களுக்கு எத்தனை வருஷம் இந்த மீன் விக்கிறதுல அனுபவம்? எனக்கு எனக்கு இருக்குது 40 வருஷம். 40 வருஷம், 40-45 வருஷம். சரி, இப்ப நெத்திலின்றாங்களே, நெத்திலி மீன்ன்றது ரொம்ப டேஸ்டா? ஆமா, நெத்திலி டேஸ்ட். நெத்திலி, நெத்திலி வறுக்கும் வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம், நம்ம குருமா குழம்பு வைக்கிற மாதிரியும் வைக்கலாம் நெத்திலி. இப்ப கருவேடு, நெத்திலி கருவேடுன்றது எத்தனை நாள் ஆகும் ஒரு மீன் கருவேடு ஆகிறதுக்கு? கருவேடு ஆகிறதுக்கு 3 நாள்ல காயிடும், நல்ல வெயில் காஞ்சிட்டதா 3 நாள்ல காஞ்சிடும். வெயில் கம்மியா இருந்தா எப்படி ஒரு 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 வாரம் ஆயிடும். ஒரு வாரம் வெயில் இல்லாத காஞ்சிதானா? நல்ல வெயில்ல 3 நாள்ல கருவேடு ஆயிடும். இப்போ இப்போ வஞ்சரத்துக்கு சமமானதுன்னா வேற என்ன மீன்? வஞ்சரத்துக்கு சமமானது ஏரி இது வவால். இதுவா? கடல் வவால், கடல் வவால், சீலா, 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 கடல் வவால், அதுக்கு சமமானது வஞ்சரத்துக்கு. வஞ்சரத்துக்கு இருக்கிறதுல ரொம்ப ரேட் அதிகம் எந்த மீனுமா? வஞ்சரம், வவால், வஞ்சரம், வஞ்சரம் தான். வஞ்சரம்னா ரேட் அதிகம், அதுக்கு கீழே இது கடல் வவால், அதுக்கு கீழே அது சீலா. எத்தனை நாள் வச்சிருந்து சாப்பிடலாம் பொதுவா மீன்? மீன் நம்ம நல்லா பதப்படுத்தி வச்சோம்னா ஒரு ஒரு 3-4 நாள், எப்படியும் ஒரு வாரத்துக்கு நல்லா பதமா வச்சிருந்தா 1 வாரம் தாங்கும். 1 வாரம் தாங்கும், அதுக்கப்புறம் தாங்காது.
அதுக்கு அப்புறம் தாங்காது. இப்ப மீன் வந்து ஒருவேளை கெட்டு போச்சு அப்படினா எப்படி என்ன அறிகுறி தெரியும்? அது கெட்டு போச்சுனாக்கா அது மீன் வாட வரும், நல்ல வாசனை வராது. தொட்டு பார்த்தோம்னா அது கொல கொல கொலன்னு ஆயிடும். தொட்டு பார்த்தா கொல கொலன்னு ஆயிடும். ஆமா, கொல கொலன்னு ஆயிடும். அது அந்த தலைய பிரிச்சு சேவல பார்த்தாக்கா வெள்ளையா இருக்கும். அதெல்லாம் தான் அதுக்கு அறிகுறி. இப்ப கெட்டு போன மீன் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல்? ஆமா, கெடுதல் கெடுதல். அது பாந்தி வரும், பேதியாவும் இதுவாயிடும். இப்ப மக்கள் வந்து சிக்கன் மட்டன் குடுக்கற முக்கியத்துவம் இது குடுக்கறாங்களா? தெரிஞ்சவங்க இதுக்கு குடுக்கறாங்க, மீன் சாப்பிடணும் நல்லதுன்னு. தெரியாதவங்க அதை சாப்பிடணும், அவ்வளவுதான். இப்ப கடல்ல கிடைக்கிறதா வந்து சத்து உள்ளதா? இல்ல கடல்ல கிடைக்கிறதுதான், கடல் தான் சத்து உள்ளது. இதெல்லாம் வளர்க்கறதெல்லாம் வேஸ்ட், வளர்ப்பு மீன் எல்லாம் வேஸ்ட். கடல் மீன் தான் உடம்புக்கு சத்து. உடம்பு சத்து நம்ம உடம்புல இருக்கிற ஐட்டத்துக்கு ஒரு ஒரு மீனும் அது அதுக்கு நல்லது. இப்ப என்னைக்கு மீன் வாங்க மாட்டாங்க, என்னைக்கு அதிகமா மீன் வாங்குவாங்க? கிருத்திகை அமாவாசையில வாங்க மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை இதெல்லாம் கொஞ்சம் இதுவா வாங்குவாங்க. சனிக்கிழமையில வந்து இந்த பெருமாள் கும்பிடுறவங்க நிறைய வாங்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வேற நாளுங்கள்ல வாங்குவாங்க. இப்போ உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பிசினஸ், மத்த நாள்ல? மத்த நாள்ல ரொம்ப இது வியாபாரம் இருக்காது, சும்மா இருக்கிறதுக்கு உட்காந்து. ஆமா ஆமா, சும்மா கொஞ்சம் இதுவா போவோம். ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் நல்ல வியாபாரம் ஆகும். மீனை கிளீன் பண்ணும்போது சில நேரத்துல கையெல்லாம் குத்திக்கிறது உண்டா? ஆமா, முள்ளு முள்ளு படும், அதை வெட்டும் போது கத்தி படும், எல்லாம் செய்யும். ஆமா, கஷ்டம்தான், எல்லாம் கஷ்டம்தான். இப்ப காலையில கிளம்பிட்டு வாங்களா மீன் வாங்க? காலையில போறது வந்து நைட்.